நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ராங்கியத்தில் நிறைய அழகப்பர் உண்டு. ஆனால் பிஎஸ்சி அழகப்பர்னா வைப்பா. அந்த காலத்தில் தெருவுக்கு தெரு காலேஜ் கிடையாது. ராமேஸ்வரத்தில் விட்ட நாங்கள்லாம் பெண்கள் கல்லூரிக்கு வரணும்னா ஒன்று திருச்சிக்கு போகணும், இல்லாட்ட மதுரைக்கு போகணும். இடையில் கல்லூரி கிடையாது. இவங்க அப்பாலாம் படிக்கிற காலத்தில் புதுக்கோட்டைக்கு வரணும் மன்னர் கல்லூரிக்கு, இல்லாட்டி திருச்சிக்கு தான் போகணும், அப்புறம்தான் மெட்ராஸ்க்கெல்லாம். அதனால் பிஏ குமரப்ப செட்டியார், பிகாம் வீரப்ப செட்டியார், பிஎஸ்சி அண்ணாமலை செட்டியார், பாரட்ல அழகப்ப செட்டியார் அப்படின்னா ஒரு தனி மரியாதை. அந்த இனத்தில் நகரத்தாரில் முத முதல்ல டிகிரி வாங்கின பெரியவங்க இவங்க. அம்மா முத முதல்ல அன்னபூர்ணி ஆச்சி வாங்கின பரிசு பாரதியார் கவிதை. பாரதியார் கவிதையை வாங்கின அந்த தாய் நமக்கு ஒரு கவிஞரையே பரிசாக கொடுத்துருக்காங்க. மலையடிவாரத்தில் போய் நின்னான் ஒரு சிற்பி. அங்கேருந்து வந்தான், இந்த மலை வெட்டி வெட்டி எடுத்து பார்த்தான். இந்த கல் தெய்வ சிலை பண்ண, இந்த கல் வாசப்படிக்கு. அந்த கல்லை தேர்ந்தெடுத்தான் அந்த சிற்பி கவிஞன். சொல்ல தேர்ந்தெடுத்து போடும். கொரோனா வந்தபோது எல்லாரும் நிறைய எழுதினோம், நிறைய எழுதினோம் கொரோனாவை. அப்போ சொல்கிறாரு, ஐயறிவு மிருகங்கள் சாலையில் தைரியமாக போகிறதான், ஆறறிவு மனுஷெல்லாம் வீட்டில் முடங்கி கிடக்கான். எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. ஆலயங்களுக்கு யாருமே போகலை, ஏன் அங்கெல்லாம் பூஜை நடக்கலை. ஆனால் ஆலயத்தில் இருந்த ஆண்டவெல்லாம் மருத்துவத்துறை மருத்துவர்களாக செவிலியர்களாக மக்களை தேடி வந்துட்டாங்க சேவை பண்ண. எவ்வளோ புதிய பார்வை பாருங்க. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். நூல் அறிமுக உரை. பேச்சுக்கலை பற்றி பேச்சு எழுந்தால், பேச்சுக்கலை பற்றி பேச்சு எழுந்தால் பேசப்படுபவர் இவர். எண்ணற்ற மேடைகள் கண்டவர், இலக்கிய தாகம் கொண்டவர், அதிக நூல்களை ஆய்ந்தவர், கண்ணதாசனில் தோய்ந்தவர். அம்மா அவர்களை நூல் அறிமுக உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் நிறைதல் வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சேர்ந்து பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யிலை கண்ட உண்மை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய நாள் உலக தாய்மொழி நாள். தாய்மொழிக்கு எத்தனையோ துறையினர் தொண்டு செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு மருத்துவ கவிஞர் இவ்வளவு அற்புதமான தொண்டு செய்திருக்கிற நூல்களை இந்த தாய்மொழி தினத்திலே வெளியிடுவது என்பது ரொம்ப பொருத்தமானது. ஆகவே தஞ்சை கவியரசு கண்ணதாசன் பேரவை, இந்த அற்புதமான நகரத்தார் சங்க கட்டடம், இங்கே வந்திருக்கிற பெரியோர்கள், நூல் ஆசிரியர் என் அன்பு மகன் மருத்துவ தமிழறிஞர் கவிஞர் புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், மகனை அம்மா பாராட்டலாம். நான் அம்மா இந்த நூலை படைப்பாளி வெளியிட்டு படிப்பாளி வாங்கிக்கிறதான பொருத்தம். படைப்பாளியான பொற்கிழி கவிஞர் என் அன்பு சகோதரர், நான் பிறந்த தேவகோட்டைக்கு பெருமை சேர்க்கிற பேராசிரியர். நானும் அவரும் தேவகோட்டை, கவிஞர் இருந்தது புதுக்கோட்டை, உங்கள் எல்லா நெஞ்சக்கோட்டையும் எங்களுக்கு. சோசாமி அவர் என்னை விட சின்னவர்,
வயசில் நான் தான் பெரியவ. ஆனால் நாங்கள் வார வழிபாட்டு காலத்தில் இருந்து சோசோமி அண்ணா சோசோமி அண்ணான்னு கூப்பிட்டு பழக்கம். ஆகவே அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நூலை வெளியிட்ட வானதி பதிப்பகமும் தேவகோட்டை. ஆக எல்லா கோட்டையும் இப்போ ஒன்றா சேர்ந்து தஞ்சாவூர் கோட்டையில் வந்து உட்கார்ந்துருக்கோம். விழாவை மிக அற்புதமாக தொகுத்து வழங்கி கொண்டிருந்தார் கவிஞர் வல்லம் தாஜ்பால் அவர்கள், அருமை சகோதரர் ராகவ் மகேஷ் அவர்கள், வாழ்த்துறை அவர் சுபாஷ் காந்தி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது உரையை கேட்பானே. அடுத்தது தமிழே ஒரு வடிவமான தேனி, என்னுடைய அன்பு மகன் கலைவேந்தன் அவருடைய வாழ்த்து. வந்திருக்கிற உங்கள் ஓரொருவரையும் தலை தாழ்த்தி வணங்கி ஒரு சில வார்த்தைகள். ஒன்றுமே எழுத தெரியாத என்ன, ஒரு 24 புத்தகம் எழுத வச்சது வானதி. பேச்சாளர்களுக்கு எழுத சோம்பேறித்தனும். என்னை 24 நூல் எழுத வைத்தது யார் என்றால், வானதி திருநாவுக்கரசு அண்ணனும் தம்பி வானதி ராமவும் தான். இசையையே எழுதினேன், கம்பனை எழுதினேன், கண்ணதாசனை எழுதினேன், காவடி சிந்து எழுதினேன், வள்ளுவனையே எழுதினேன், ஔவையாரையே எழுதினேன். இத்தனை எழுத முடியும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இப்போ கை வலிக்கும். நம்பிக்கை கொடுத்தவர்கள் வானதி பதிப்பகத்தார். ரொம்ப அழகாக டாக்டர் சொல்லுவார், மண் நதியிலே சேர் இருக்கும் மாசு இருக்கும், விண் நதியிலே அது வான் நதியிலே சேர் இருக்காது அழுக்கு இருக்காது. ரொம்ப அழகாக நம்ம சுபாஷ் காந்தி எல்லாத்தையும் சொன்னார். அப்படிப்பட்ட வானதி பதிப்பகத்தாருக்கு வாழ்த்து. இன்னைக்கு பிரதோஷம். கோவிலில் பாதி பேர் போயிருக்காங்க, நகரத்தார் சங்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் காசி போயிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு கூட்டம் இங்கே குறைவாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால், டாக்டருடைய அன்புக்காகவும் அவருடைய அன்பு தமிழுக்காகவும் இந்த அரங்கம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். இது ரெண்டு காரணம். ஒன்று பிரதோஷம், நான் சொன்னேன் அங்கே பிரதோஷத்துக்கு போனால் ஒன்று மதுரை மீனாட்சி சுந்தரத்தை பார்ப்பீங்க, ராமேஸ்வர ராமநாதனை பார்ப்பீங்க, ரெண்டு மீனாட்சி ரெண்டு ராமநாதன் எல்லாருமே இங்கே இருக்கும். ரெண்டு மீனாட்சி மீனாட்சி சுந்தரம் ரெண்டு ராமநாதன். ஆகவே அங்கெல்லாம் போகிறதுக்கு பதிலாக இங்கேயே வந்து இல்லாமே அப்படின்னு சொல்லும். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன, தமிழே பொழைச்சின்னு இருக்கிற எங்களுக்கு எழுத நேரம் வரலையே, மருத்துவத்துறையில் ஒரு பெரிய அதிகாரி, ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர், அதுக்கும் மேலே சாதாரண மருத்துவர் இல்லை, எந்த சிகிச்சைனாலும் அதுக்கு அனஸ்தீஸ்ட் தான் ரொம்ப முக்கியம், மயக்க மருந்து கொடுக்குறவர். அவர் ரொம்ப அழகாக ஒருத்தர் பாட்டு பாடினார், அவர் பாடும்போதே எனக்கு அப்படியே மயக்கமே வந்துருச்சு. அப்புறம் பம்பரக்கண்டாலே காதல் சங்கதி சொன்னாலே நோன எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன். ரொம்ப அழகாக பண்ணுங்க சார். நான் சொல்லுவேன், மற்ற அனஸ்தீஸ்ட் என்ற மயக்க மருந்து டாக்டர்லாம் மருந்தை கொடுத்து தான் மயக்க தரணும், இந்த பிள்ளை கவிதை விருந்தை கொடுத்தே மயக்கம் தந்துடுவார். மருந்து தந்து மயக்கம் தர வேண்டாம், கவிதை விருந்து தந்தே மயக்கம் தந்துடுவார். எதை சொல்கிறார் என்பதில்லை, அதை எப்படி சொல்கிறார் என்பதில் தான் கவிதை. அது குமரியையும் சொல்லலாம் குண்டூசியையும் சொல்லலாம். தலையிலே கனம் இருந்தால் அப்படின்னா தீக்குச்சி, தலையிலே கனம் இருந்தால் சீக்கிரத்திலே எரிந்து விடும், உடனே தீக்குச்சிம்மா. அது ஒரு வரியில் கூட சொல்லலாம் கவிதை. ரொம்ப அழகாக ஒரு மருத்துவருடைய பயணத்தை பற்றி சொன்னார், நானே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் மயக்க மருந்து தருகிற மருத்துவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தெரியல. இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற சர்ஜனுக்கு இருக்கிற பெருமை அனஸ்தீஸ்டுக்கு அவ்வளவா இல்லை என்பதை நம்முடைய டாக்டர் தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறார். இந்த மயக்க மருந்து மருத்துவர்களுடைய மாநாட்டில் சொல்கிறார், சொக்க வைக்கும் சொந்தங்கள். சொக்க வைக்கிறவங்க யாருன்னா, அந்த மயக்க ஊசியினாலே மருந்தினாலே எல்லாரையும் மயக்க வைக்கின்றார்கள், அவர்களையெல்லாம் வருகின்றார். ஒருத்தர் ஓயாமல் உழைக்கிறார், அவரை பார்த்த உடனே சொல்கிறார், ஆடி மாதம் ஆனாலும் கூட தள்ளுபடியே இல்லாமல் உழைக்கிறார். அவங்க தொகுதியிலிருந்த ஒருத்தரை சொல்லும்போது சொல்கிறார்,
நான்லாம் பிள்ளையார் சதுர்த்தியை பற்றி நிறைய கவிதை படிச்சிருக்கேன். இவரும் பிள்ளையாரை பற்றி எழுதியிருக்கார், மகாமகத்தை எழுதியிருக்கார், கண்ணனை எழுதியிருக்கார். இந்த பிள்ளையார் சதுர்த்தி எழுதும்போது அவரோட பார்வை பாங்க, அறிவியல் பார்வை, பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடத்தான் வேணும். ஆனால் அதை களிமண் பிள்ளையாராக பண்ணி விசர்ஜனம் பண்ணுங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வேண்டாம். எனக்கு ஒரு மாதமாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை போட்டு கட்டியிருந்தாங்க என் கையை. அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ணாதீங்க, அது மாசுபடுத்தும், அது கரையாது. களிமண்ணில் பிள்ளையார் பண்ணினா அது பூமிக்கடியில் ஆடி மாதம் அந்த மண் குறையிற போது, இந்த களிமண் பிள்ளையார் ஆவணி மாதத்தில் கரைக்கப்பட்டால் அது நிலத்தடி நீரை உயர்த்தும் என்ற அறிவியல் சிந்தனையை கொண்டு வந்து கொடுக்குறார். அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்குறேன். ஆமாம், முதல்ல பிள்ளையாரை தொழுது ஆரம்பிக்கிறார், அப்புறம் தமிழ்த்தாயை வாழ்த்துறார். அகத்தியருக்கு அமுதோட்டி அகமெல்லாம் குளிர்வித்தாய், கம்பனுக்கும் கவி தந்து அவன் கட்டுத்தறிக்கும் கடன் தந்தாய். கம்பன் விட்டு கட்டுத்தறிக்கு கூட கடன் கொடுத்தாலாம் தமிழ்த்தாய். அதான் கட்டுத்தறியும் கவி பாடும் கம்பனாடா தாலையிலோடு ஒரு கவிதை நான் எழுதினேன். அது கண்ணதாசன் ரொம்ப புகழ்ந்தார். எனக்கு கவிதையாக வராது, அந்த கவிதையவே ரொம்ப புகழ்ந்தார். கட்டுத்தறியும் கவி பாடும் கம்பனாடா தாலையிலோடு கம்பனுக்கு தாலாட்டு பாடினேன். அப்போ சொன்னேன், கம்பனுக்கு தாய் யாரோ காசினியில் யார் அறிவார், கம்பனுக்கு தாய் அந்த கலைமகளே தான் என்றோ, கலைமகள் பெயர் கொண்ட காரணத்தால் பாடுகிறேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லையே, பரவாயில்ல, சரசு பாடலாம் பாடலாம், நீ அம்மா தான் கம்பனுக்குன்னாரு. அது மாதிரி கம்பனுக்கும் கவி தந்து அவன் கட்டுத்தறிக்கும் கடன் தந்தாய் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பார்வையில் ஒரு ஒரு நயம் தெரிகிறது. தமிழ் எங்கெங்கே இருக்கார், கண்ணன் புல்லாங்குழலினிலும் கன்னியர் மேக குழலினிலும். அந்த குழல் விளையாட்டை பாருங்க, கண்ணனின் புல்லாங்குழலினிலும் கன்னியர் மேக குழலினிலும் கன்னித்தமிழே வாசம் செய்தாய், கவிஞர் பலரை ஏங்க செய்தாய். இந்த கவிதாய் என்னை பார்க்க மாட்டாளா அப்படின்னு எல்லாரையும் ஏங்க வச்சா அப்படின்னு. கொரோனா வந்தபோது எல்லாரும் நிறைய எழுதினோம், நிறைய எழுதினோம் கொரோனாவை. அப்போ சொல்கிறாரு, ஐயறிவு மிருகங்கள் சாலையில் தைரியமாக போகிறதாம், ஆறறிவு மனுஷெல்லாம் வீட்டில் முடங்கி கிடக்கும். எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க, ஆலயங்களுக்கு யாருமே போகலை, ஏன் அங்கெல்லாம் பூஜை நடக்கலை. ஆனால் ஆலயத்தில் இருந்த ஆண்டவெல்லாம் மருத்துவத்துறை மருத்துவர்களாக செவிலியர்களாக மக்களை தேடி வந்துட்டாங்க சேவை பண்ண. எவ்வளோ புதிய பார்வை பாருங்க, மருத்துவர்களாக மாறி ஆண்டவனே வந்துட்டாராம் சேவை பண்ண. இப்படி புதிய புதிய பார்வைகளை அவருடைய கவிதையிலே நான் பார்க்கிறேன். பெண்ணை வர்ணிக்காதவன் கவிஞன்ல. பெண்ணுடைய அழகு கவிதைக்கு ஒரு பொருள். கவியர் சாரா ஆரம்பிப்பார், வண்ணச்சிலை அழகு, மாளாத கலை அழகு, கண்ணில் கவின் அழகு, கற்பனைக்கு பேரழகு, பின்னல் சடை அழகு, வேதலிக்கு மார்பழகு, முன்னம் படைகூட்டி முகப்பழக்கும் மெய்யழகு, சின்ன கையழகு, சிங்கார உடையழகு, எண்ணத் தொலையாத இடையழகு, தேவன் அவன் பெண்ணழகை படைத்ததற்கு பின்னழகே மண் அழகும்பர். வாரோசியாக வரைய அழகை வர்ணிச்சுட்டே போவார். வாலியை பார்த்தீங்கன்னா, மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன் இல்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்பயில் கண்டேனே, இவையாவும் தேர்ந்து தோன்று முன்னை தமிழகம் என்பேனே, உன்னை தமிழகம் என்பேனே. எல்லாம் அந்த பொண்ணிட்ட இருக்கான். மதுரையில் அந்த பிறந்த மீன் கண்ணில் இருக்கான், காஞ்சி தலைவன் கோவில் சிலை அவளுடைய உடம்பாக இருக்கான். இப்படி ஒன்றொன்னா சொல்லி இவை யாவும் சேர்ந்து தோன்றும் முன்னே தமிழகம் என்பேனே அப்படின்னு வாலி பாடினார். வைரமுத்து விடுவாரா, தஞ்சாவூர் மண்டை எடுத்து தாமரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை அப்படின்னு ஆரம்பித்தா, நம்ம இவர் புதுப்பார்வை பார்க்குறார் பாருங்க. முன்னழகு முத்தாய்ப்பு, மூடி மறைக்கும் மாறாப்பு,
பின்னழக கித்தாய்ப்பு, பெண் சிரிப்போ மத்தப்பு. இந்த கித்தாப்புன்றது உடம்பு ஹிந்தி சொல்லு, இன்னும் பெரிய கித்தாப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. அவளுடைய பின்னழகு அவ்வளவு பெருமைக்குரியதான். முன்னழகு முத்தாய்ப்பு, மூடி மறைக்கும் மாறாப்பு, பின்னழகு கித்தாய்ப்பு, பெண் சிரிப்போ மத்தாப்பு. புலமை பித்தன் பாடுவார் இல்லையா, நான் சிரித்தால் தீபாவளி. நான் அவர்கிட்ட கேட்டேன், நாங்கள் கண்ணதாசன் விருது கொடுக்கும்போது நான் சிரித்தால் தீபாவளி, அதே அவள் சிரித்தாலே மத்தாப்பு மாதிரி இருக்குது, அதனால் தீபாவளின்னு வச்சுக்கோ, அவள் சிரித்தான்னு வச்சுக்கோ, அவளுக்கு பண்டிகை அன்றைக்குத்தான். அவள் சிரித்தா தானே புழப்பு நடக்கும், அதை புரிஞ்சுக்கணும். இலைமறைக்காயா நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி முன்னழகு முத்தாய்ப்பு, மூடி மறைக்கும் மாறாப்பு என்றெல்லாம் சொல்லிட்டு மூக்கழகு பார்த்தால் 3 கோடி கவிதை வரும். மூக்கழகை பார்த்தா 3 கோடி கவிதை வருமோ? ராஜேந்தர் பாடுவார்ல, முந்தானை பார்த்து 300 கவிதை என்னாலும் எழுதும் கவிஞர்கள் கோடி. முந்தானையை பார்த்தா 300 கவிதை பாடிடுவாங்களாம். அப்போது இவர் யாரோ அழகை பார்த்து மூக்கழகு பார்த்தால் 3 கோடி கவிதை வரும். அப்படி பார்த்தா முந்தானையை பார்த்து எத்தனை கவிதை வருவோம் தெரியாது. இருபுருவ நடுவினிலே இலங்குகின்ற பொட்டழகு, இரும்பினை ஈர்க்கின்ற காந்தமெனும் பேரழகு, அவள் காதுகளில் ஆடுகின்ற தோடு, காதல் பாடம் படிப்பதற்கு 7. என்ன, அவள் காதுகளில் ஆடுகின்ற தோடு, காதல் பாடம் படிப்பதற்கு 7. தூது செல்ல யார் இருப்பார் தேடு, துளிர்கின்ற காதலிலே பாடு. ஆக சொல்லும் இருக்குது, மோனை இருக்குது, ஓசை இருக்குது, புது கற்பனை இருக்குது, எல்லாம் இருக்கிறதுக்கு பேர் தாங்க நல்ல கவிதை. நவீன்றோர் கிணிமை, நன்மொழி புணர்த்தல், சொல்லிலே சிக்கனம், அதில் செங்கல்ல அடுக்கி வச்சா சுவராகும், சொல்ல அடுக்கி வச்சா கவிதையாகுமா? வெறும் சொல்லை அடுக்கினால் கவிதையாகாது. பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் த பெஸ்ட் ஆர்டர் இஸ் கால்டு போயட்ரி என்று கலரிச்சு சொன்னோம். பெஸ்ட் வேர்ட்ஸ், அந்த வார்த்தையை சூஸ் பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்குறோம், ஆனால் எல்லாரும் கவிதை பாட முடியாது. ரொம்ப அழகா பாரதி பார்த்தான், மலையடி வாரத்தில் போய் நின்னான். ஒரு சிற்பி அங்கேருந்து வந்தான், இந்த மலை வெட்டி வெட்டி எடுத்து பார்த்தான். இந்த கல் தெய்வ சிலை பண்ண, இந்த கல் வாசப்படிக்கு. அந்த கல்லை தேர்ந்தெடுத்தான் அந்த சிற்பி கவிஞன், சொல்ல தேர்ந்தெடுத்து போடும். இப்போ சோசாமி கவிதை பாடுறாருன்னா அவர் வாசுப்பா மாணிக்க ஐயாவை தன்னுடைய ஆசானை மதித்து வாசுப்பா மாவுக்கு பிள்ளை தமிழ் பாடியிருக்கார். அதான் தன் கையெழுத்தாலேயே எழுதியிருக்கிறார். நான் கவிதை படிக்கல, ஒரு பிசஸ் கவிதை எனக்கு படிக்க வராட்டாலும் நிறைய படிப்பேன். கவிதைன்னு சொன்னால் ஒரு புஸ்தகம் கொடுத்தா படித்து முடித்து அத்தனை வரையும் குறிப்பிடுத்து தான் எனக்கு வேலையே. அப்படி ஒரு வெறி பிடிச்சு படிப்பேன். அது என்கிட்ட பாரதி காலத்திலேருந்து தொடங்கினது. பாரதியை படித்தேன், பாவேந்தரை படித்தேன், கண்ணதாசனை படித்தேன், வாலியை படித்தேன், வைரமுத்துவை படித்தேன். இப்போ என் பிள்ளையோட கவிதையை படித்து கொண்டே இருக்கிறேன். அது திருப்பாவை திருவம்பவை ஆகட்டும், திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ஆகட்டும், ஒரு மருத்துவரின் கவி மழை, ஒரு மருத்துவரின் கவிதை சாரல், எல்லாத்தையும் படித்து 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 மகிழ்ந்துகிட்டே இருக்கேன். இப்போ மழை வேணும், ஆனால் வேண்டாம். இந்த வடிவம் சொல்லுவார்ல, ஆட்டோ வருமா? வரும், வராது. அது மாதிரி மழை வேணும், ஆனால் வேண்டாம். எப்படி வேண்டான்னார் ஆண்டாள் நாச்சியார் சொன்னார் இல்லையா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி. திடீர்னு தூத்துக்குடியில் கொட்டுச்சு, திருநெல்வேலியில் கொட்டுச்சு, ஒரே வெள்ளக்காடாச்சு, ரயில் போக முடியலை, விமானம் போக முடியலை, அப்படி வரப்படாது. அதனால் அடைமழை என்ற கவிதையில் சொல்கிறார், மழையே நீ வரணும், ஆனால் பஞ்சத்திற்கு பஞ்சம் வரணும், பஞ்சத்துக்கு பஞ்சம் வரணும்ன்றார். இதை பார்த்த உடனே எனக்கு உடனே கவியரசர் ஞாபகம் வந்தார். ஏன்னா கவியரசர் என்ன அழகாக சொன்னார் தெரியுமா, வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன்.
வறுமைக்கு வறுமையையே வைத்ததோர் மாமன்னன் வாழ்கவே கர்ணல்ல வறுமைக்கு வறுமையை வச்சுட்டார். இவரோ சொல்றார், பஞ்சத்திற்கு பஞ்சம் வர வேண்டும். ரொம்ப அழகான சொல்லாட்சி. அப்புறம் காமம் பாடாமல் காதலை வளர்க்க முடியாது. அதை நயமா சொல்றவர் கவியரசர். இதய கமலம்னு ஒரு படம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதில் ஒரு பாட்டு வரும், மலர்கள் நனைந்தன பனியாலே. அந்த பாட்டில் சொல்லுவார், சேந்தி மகிழ்ந்தி போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி மலர்கள் நனைந்தன பனியாலே கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி. அந்த காம சுகத்தை எவ்வளவு நாசுக்கா சொல்றார் பாருங்க. அதுக்கு ஒன்று ஒரு விதத்திலையும் குறைச்சல் இல்லாம நம்ம மருத்துவர் சொல்றார் பாருங்க, போராடி முடித்த பின்னே சொல்ல பாருங்க, போராடி முடித்த பின்னே நீராடி வருவாய் நீ. எவ்வளவு நாசுக்கா சொல்றார் பாருங்க, போராடி முடித்த பின்னே நீராடி வருவாய் நீ. கண்ணாடி முன்னின்று காயங்கள் பார்த்திருந்து கன்னத்தில் சிவப்பு கண்டு கண்ணி நீ சிரித்திருப்பாய். இதாங்க கவிதை. காமத்தையும் சொல்லணும், அதை ரசமா சொல்லணும், விரசமாயிடப்படாது. உப்பு அளவோட இருந்தால் சமையல் நல்லா இருக்கும். காதல்ல காமத்தையும் அளவோட பாடினா கவிதை நல்லா இருக்கும். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க, கன்னத்தில் காயத்தை கண்டு கண்ணி நீ சிரித்திருப்பாய் அப்படின்னு ஒரு சிரிப்பை வெக்கத்தோடு சிரிச்சுக்கிறாளா. அதை கவிதையில் பாடும்போது நமக்கு நிஜமாகவே அந்த காட்சி மனசுக்குள்ளே வருதா இல்லையா, அதுதான் கவிதை. அது நாடகம் போல் நமக்கு வருகிறது. அப்புறம் இப்போல்லாம் ஹைக்கு, உன்னை முக்க அடியில் ஒன்றரை அடியில் அப்படியெல்லாம் துளிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இவர் விட்டு வைக்கல சார். இதயத்தில் இறக்கம் வைப்பான் இதழிலே வைத்ததில்லை. யார் நல்லவன்? நல்லவனுக்கு இதயத்தில் தான் இறக்கம் இருக்கும், உதட்டில் இருக்காது. அதே மாதிரி பொல்லாதவனுக்கு வஞ்சத்தை மனத்தில் வைப்பான் வாயிலே வைத்ததில்லை. அப்புறம் தேனை விட்டாரா, முதல்வன் நான் அதிசயித்தேன் அதிசயத்தேன் இவள் என்று. நான் அதிசயித்தேன் அதிசயத்தேன் இவள் என்று. அப்புறம் அப்பாவுடைய மனைவிட அவளை சொல்கிறார், ராங்கியத்தில் நிறைய அழகப்பர் உண்டு, ஆனால் பிஎஸ்சி அழகப்பர்னா வைப்பா. அந்த காலத்தில் தெருவுக்கு தெரு காலேஜ் கிடையாது. ராமேஸ்வரத்தில் விட்டு நாங்கள்லாம் பெண்கள் கல்லூரிக்கு வரணும்னா ஒன்று திருச்சிக்கு போகணும் இல்லாட்ட மதுரைக்கு போகணும், இடையில் கல்லூரி கிடையாது. இவங்க அப்பாலாம் படிக்கிற காலத்தில் புதுக்கோட்டைக்கு வரணும் மன்னர் கல்லூரிக்கு, இல்லாட்டி திருச்சிக்கு தான் போகணும், அப்புறம்தான் மெட்ராஸ்க்கெல்லாம். அதனால் பிஏ குமரப்ப செட்டியார், பிகாம் வீரப்ப செட்டியார், பிஎஸ்சி அண்ணாமலை செட்டியார், பாரட்ல அழகப்ப செட்டியார் அப்படின்னா ஒரு தனி மரியாதை. அந்த இனத்தில் நகரத்தாரில் முத முதல்ல டிகிரி வாங்கின பெரியவங்க. இவங்க அம்மா முத முதல்ல அன்னபூர்ணி ஆச்சி வாங்கின பரிசு பாரதியார் கவிதை. பாரதியார் கவிதையை வாங்கின அந்த தாய் நமக்கு ஒரு கவிஞரையே பரிசாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவங்க கவிதையிலேயே பட்டிமண்டபம், தேனி மருத்துவக் கல்லூரியில் இருக்கும்போது ஒரு பட்டிமண்டபம், அதில் சொல்கிறாரு, இந்த பையங்களுக்கு காதல் உணர்வு ஜாஸ்தியா சமுதாய உணர்வு ஜாஸ்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, காதலா? நான் சொல்கிறேன், காதல்ன்றது ஒரு ஆக்சிடெண்ட், அது எல்லாருக்கும் வரணுன்றது இல்லை. அந்த ஆக்சிடெண்ட்டில் சில பேர் பிழைப்பான், சில பேர் போயிடும். காதல்ங்கிறது ஒரு விபத்து தாங்க. அது மாதிரி அதில் சில பேர் பிழைப்பாங்க ஜெயிப்பாங்க, சில பேர் போயிடுவாங்க. ஆனால் இவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், எம் கல்லூரி மாணவருக்கு காதலிக்க நேரம் இல்லை. எம் கல்லூரி மாணவருக்கு காதலிக்க நேரம் இல்லை. காலை எழுந்தவுடன் காப்பி, பின்பு கடுப்படிக்கும் நல்ல ஓபி. காப்பி குடித்த உடனே ஓபிக்கு போய் ஆகணும். அடுத்தது மீண்டு வந்தால் வார்டு. இதுதான் இவர் படும் பாடு, எம் கல்லூரி காளையரும் கன்னியரும் படும் பாடு. மருந்தையே படித்து படித்து களைத்ததாலே மதிய உணவறிந்த ஒரு மணி நேரம்,
அதுவும் அரை மணி நேரமாய் ஆகும் சில நேரம். பின்பு வசதியாய் தூங்குவதற்கு ஆசிரியர் வகுப்பெடுப்பார் ஒரு மணி நேரம். நல்லா தூங்குவாங்க வகுப்பில். நான் லேடி வெலிங்டனில் பிஎட் படிக்கும்போது எங்களுக்கு பீச்சில் விவேகானந்த ஹவுஸில் நான் கடைசி சேரில் போய் உட்காந்துக்குவேன். அதாவது ஒருத்தருடைய தொந்தரவு இல்லாமல் தூங்குறதுக்கு கடைசி சேரில் போய் உட்காந்துக்குவேன். அந்த பீச் காற்று ஒரு ரெண்டு ரெண்டரைக்கு செட் ஆகி வரும்போது எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க மிஸ் ஹம்சா. அவங்க மெல்லிய குரலில் வகுப்படுத்துறது எனக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கும். நல்லா தூங்கிச்சு. அப்போ யோசித்து பார்த்தேன், நம்ம லெக்சரராகி கிளாஸ் எடுக்கும்போது பெண்கள் தூங்கினா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நினச்ச உடனே எந்திரிச்சு உட்காந்துக்குவேன். அது மாதிரி எங்கள் மாணவர்களுக்கு காதலிக்க நேரம் இல்லை. காலை எழுந்தவுடன் காப்பி, பின்பு கடிப்படிக்கு ஓப்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வார்டு, இதுதான் அவர்கள் படும் பாடு. அப்புறம் வசதியாக சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்தையும் அரை மணி நேரம் ஆக்கிடுவாங்க. தூங்குறதுக்கு நல்ல கிளாஸ் எடுப்பாங்க. எங்கள் பசங்க எங்கே தூங்குவாங்க, ஆனால் காதல் வராமல் இருக்க முடியுமா? ரவுண்டானா பக்கத்தே ராணியன தன்னை நினைத்து ரன் அவுட்டான பேட்ஸ்மேன் போல் தலைகுடி ரன் அவுட் ஆன பேட்ஸ்மேன் அப்படி வருவார் பாருங்க. அது மாதிரி பொண்ணு குனிஞ்சுன்னு வருவாளாம். அவ ரொம்ப வெக்கத்தால குனியறான்னு நினைக்காதீங்க, ஓர கண்ணால எல்லாம் பார்த்துட்டு தான் வருவாங்க. உண்மைதான், ரவுண்ட் ஆன பக்கத்தே ராணியன தன்னை நினைத்து ரன் அவுட் ஆன பேட்ஸ்மேன் போல் தலை குனிந்து அழகியர் கூட்டம் ஒன்று அணிவகுத்தால் போதி மரத்து புத்தனுக்கும் நிலை குலையும். இப்படி பொண்கள் போகிறத பார்த்தா போதி மரத்து புத்தனுக்கு கூட நிச்சயமாக நில குலைஞ்சு தான் போகும். அப்போ எங்கள் பசங்களுக்கு காதல் வருமா? வரும். ஆனால் வேலை இருக்கே, கடமை இருக்கே, வார்டு இருக்கே, ஓபி இருக்கே, படிக்கணுமே, அரியர்ஸ் இல்லாமல் முடிக்கணுமே. ஆகவே எங்கள் பசங்களுக்கு காதலிக்க நேரம் இல்லை. இந்த பையங்க குருதி கொடுப்பதிலே தாராள மாணவர்கள், தாராள மாணவர்கள். ஆகவே இப்படி அவர்களை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு கவிதை எப்படி இருக்கணுன்றதுக்கு ஆழமும் இருக்கணும், பொருள் ஆழம் இருக்கணும். சிலப்பதிகாரத்திலே கலைகள், நான் சிலப்பதிகாரத்தை எழுத்தண்ணி படித்தேன். நாங்கள் சிலப்பதிகார மாநாடு யாழ்ப்பாணத்தில் போட்டோம். அதில் ஒரு பட்டிமண்டபத்துக்கு நான் நடுவராக இருந்தேன். மறுநாள் அங்கே மூன்று செய்தித்தாளில் என்னுடைய தீர்ப்பையும் என்னுடைய முன்னுரையையும் இப்படி ஒரு காப்பியத்தை அலசி ஆராய்ந்து சோர்வம் தட்டாமல் இப்படி சொன்ன அம்மா அம்மான்னுட்டு மூன்று வீரகேசரி உதயம் இந்த மூணு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க நம்ம அம்மா நாட்டுக்கு. அப்போ எனக்கு சிலப்பதிகாரம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கே தெரியாத கலைகளை நம்ம என் புள்ள சொல்லும்போது தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணு இருக்கெல்லாமே. அவர் சொல்கிறார், சிலப்பதிகாரத்தில் எத்தனை கலை இருக்குது தெரியுமா? கட்டடக்கலை உங்களுக்கு தெரியும், இசைக்கலை தெரியும், நடனக்கலை தெரியும். ஆனால் இவர் சொல்கிறார் பாருங்க, சிலப்பதிகார கதை கலைகள் எத்தனை தெரியுமா? கண்ணகி சமையல், குடும்பக்கலை, கவிதை கலையோ, கோவலன் வர்ணனை, மாசர் பொன்னே, வலம்புரி முத்தே, காசர் விரைய, கரும்பே தேனே. அது கண்ணகியின் வர்ணனை பேர் கோவலனுடைய கவிதை கலையாம். அப்புறம் கதைக்கலைக்கு கொல்லன் சூழ்ச்சி, கண்ணகி வாதமோ பேச்சுக்கலையாம், கால்கோள் கதை ஜோதிடக்கலை, கனக விஜயக்கலை போர்க்கலையாம், கண்ணகி கோட்டம் கோவில் கலை, கட்டுரை காதை கதைக்கலை, எத்தனை கலைகள். வரியே பிடிக்காது நமக்கு, வரி விளக்குத்தான் பிடிக்கும். ஆனால் சிலப்பதிகாரத்திலே காணல் வரி, வேட்டுவ வரி, கந்துக வரி, ஊசல் வரி, இந்த வரியெல்லாம் நமக்கு பிடிக்காமல் இருக்குமா? அந்த கவியரங்க கவிதையை நான் இவர் வாயினாலேயே இதில் வாய்ஸில் சொல்ல சொல்ல கேட்டு சிலப்பதிகாரத்தில் இத்தனை கலை இருக்கிறது என்று நாங்கள் நினைத்தே பார்க்காத அளவுக்கு ஒரு மருத்துவ கவிஞர் சொல்லுகிறார் என்றால் அதுதான் ஆழமான கவிதை. ஆக அப்புறம் ஒரு கல்யாணம், இந்த ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணணும். கவியரசர்கிட்ட சொன்னார் ஏபி நாகராஜன் சிவனை பற்றி, ஒன்று ரெண்டு மூணு, ஒன்றானவன் உருவில் இரண்டானவன்
உயர்வான சிந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன். படிந்தே போனார்ல இவர் சொல்றார் பாருங்க. ஒரு கல்யாண வாழ்த்து, ஒருத்தியை கைப்பிடித்து இருமனம் இணையும் வண்ணம் மூன்று முடிச்சு யோகம் உள்ளதா என்று, நான்கு வேதம் துணை நிற்க அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் 10 மாதம் ஆன பிறகு மழலை வர வாய்ப்பு உண்டா அப்படிங்கிறதுல கவிதை வாழ்த்து சொல்கிறார் பாருங்க. ஆக திருக்குறளை சுவைப்பட சொல்ல முடியுமா? ரொம்ப அழகாக சொல்கிறார். காமத்துப்பால் இல்லை, பொருட்பால் அறத்துப்பால் அழகாக சொல்கிறார். மா நம்ம இதுவரைக்கும் நாங்கள்லாம் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு, இதுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம் பணம் வருகிற வழியை தேடணும் அப்படி தானே சொல்லியிருந்தோம். இயற்றல் ஈட்டல் பணத்தை சம்பாதிக்கணும், அதை காத்துக்கணும், காத்து வச்சு அதுக்கப்புறம் வகுத்து, இதுக்கு இவ்வளவு, படிப்புக்கு இவ்வளவு, இராணுவத்துக்கு இவ்வளவு, வளர்ச்சிக்கு இவ்வளவு அப்படின்னு ஒன்னொன்றுக்கும் பிரித்து கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பணத்தை மட்டுமல்ல உணவு பொருள் விளைத்து ஓரிடத்தில் சேர்த்து வைத்து இணக்கமுடன் காவல் செய்து இல்லாதவர்க்கு பகிர்ந்தளித்தல் வணங்குதற்குரிய அரசனின் வழக்கமான கடமையே. நாங்கள் பொருள் பொருள்னு நினச்சிட்டு இருந்ததை உணவு பொருள் என்று சிந்திக்கும்போது அவருடைய சமுதாய சிந்தனை. நான் இப்போ ரொம்ப பேசிகிட்டே போனேன்னு வச்சுடுங்க, அப்பவும் கவிஞரோட கவிதை தான் ஞாபகம் வருது. வள்ளுவன் சொன்னால் மயிலிறகு ரொம்ப மெல்லிசு, அதை கூட அளவுக்கு மீறி வண்டியில் ஏற்றுனா அச்சம் முறிஞ்சுப்போம். ஒரு வாத்தியார் 8 கிலோ தானே அப்படின்றோம். அப்போ வாத்தியார் சொன்ன, முட்டாளே 1 கிலோ மல்லிகைப்பூவை உன் மேலே போட்டால் வலிக்காதுடா, 1 கிலோ இரும்பு தூக்கி போட்டால் அதான் மயிலிறகு தானேன்னு போட்டால் அமுக்குனா சொன்னால் பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பட்டம் சால மிகுத்து பெயின். சாலைனாலே ஓவர், மிகுத்துன்னா என்ன, போட்டு போட்டு அமுக்குனா அச்சு முறிஞ்சு போகும். மெலிதான மயிலின் தொகையினை மெல்ல மெல்ல அதிகரித்தால் வலிதான அச்சு முறிந்து விடும், வண்டியும் கெடுமென அறிக. ஆக மெல்லிய மயிலிறகா இருந்தாலும் அளவுக்கு மீறி போனால் அச்சு முறிக்கும்னா அழகான கவிதையை பற்றின பேச்சுனாலும் அளவுக்கு மீறி நான் பேசிகிட்டு இருந்தா உங்கள் மனசு வேதனைப்படும் இல்லையா? ஆகவே படிங்க, வாங்குங்க, புஸ்தகத்தை வாங்கி படிங்க. நான் எனக்கு இந்த பொன்னாடை போத்துறதெல்லாம் பிடிக்கலை. எனக்கு கொடுத்த பொன்னாடைகளை நான் யாருக்கு கொடுக்கன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன். இந்த கல்யாண வீட்டில் இந்த நவராத்திரியில் ரவிக்கை துண்டு கொடுப்பாங்க. எனக்கு பிடிக்காதது மேட்ச் இல்லாத ரவிக்கையை எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு சகோதரிக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படி கொடுப்பேன். அவள் என்ன பண்ணுவாள், அவங்க வீட்டுக்கு யாராவது ஃப்ரெண்டு வரா இல்லையா, பெருமான் திருவருளால் மகனுடைய வாழ்க்கையும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய கவிதையை தொண்டும் அந்த மயக்க மருந்தாலும் தொண்டும் வாழையடி வாழையாக சிறந்தோங்க வேண்டும் என வாழ்த்தி அதுக்கத்தான் பிள்ளையாரை கொடுத்தேன். வாழ்க வளமுடன். புஸ்தகத்தை வாங்குங்க, வாங்கி படிங்க. ஒவ்வொரு கவிதையும் அற்புதம், சமுதாய சிந்தனை, நல்ல கற்பனை, நல்ல வளமான சொற்கள். அப்படிப்பட்ட ஒரு கவிதை நூல்களை வானதி ரொம்ப அழகாக வெளியிட்டிருக்கார். அதை நான் வாங்கி படியுங்க. நன்றி, வணக்கம். காரில் சக்கரங்கள், இவரது காலிலும் சக்கரங்கள். நலிவடைந்த தஞ்சையை பொலிவடைய செய்பவர் எங்கள் மேயர் கலை இலக்கிய நேயர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பேரவை, டாக்டர் மீனாட்சி சுந்தரம் எழுதிய 3 நூல்கள் வெளியீட்டு விழா. 1 திருக்குறள் கவிதைகள், 2 மருத்துவரின் கவிமலை, 3 மருத்துவரின் கவிச்சாரல். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய
பொற்கிளி கவிஞர் சோசோமி சுந்தரம் அவர்கள் முதற் பெருதையை பெற இருக்கின்ற முத்தமிழரசு முனைவர் சரஸ்வதி ராமநாதன் அவர்கள், வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய கலைவேந்தன் முனைவர் கலைவேந்தன் அவர்கள், திரு வானதி ராமநாதன் அவர்கள், அருமை சகோதரர் மறு விசி சுபாஷ் காந்தி அவர்கள், இங்கே நன்றியுரை வழங்க இருக்கின்ற டாக்டர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற வல்லம் தாஜ்பால் அவர்கள், கலைவேந்தன் அவர்கள், அதேதானா இணைப்புரை வழங்கியிருக்கின்ற ராகவ மகேஷ் அவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வரும்போது நான் நினச்சிட்டே வந்தேன், இது கவிஞர்கள் கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம். இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒன்று, கவிஞராக நாம் இருக்க வேண்டும், அல்லது புலமை வாய்ந்தவராக இருக்க வேண்டும். இது இரண்டும் இல்லாமல் நம்மளை அழைத்திருக்கிறார்களே, நாம் அங்கே போய் என்ன பேசுவது என்று. அதன் பிறகு நான் மேடைக்கு வந்த பிறகு யோசித்து கொண்டிருந்தேன், அமர்ந்து யோசித்து கொண்டிருக்கும் போது எனக்கு அவர் மீனாட்சி சுந்தரம் சார் வந்து டாக்டர் அவர்களை ஒரு 25 ஆண்டுகளாக கண்டிப்பாக எனக்கு தெரியும். அவர் அன்று மருத்துவராக இருக்கும்போதே அன்றிலிருந்து அந்த கவிதையின் மீது கொண்ட காதல், ஈடுபாடு, ஐக்கியம், இன்னும் எத்தனை வார்த்தைகள் வேணுமானாலும் சொல்லலாம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வருவார்கள், அப்போது முண்டி அடித்து கொண்டு அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு முதல்வர் அவர்களிடத்தில் கொடுக்க வருவார். சரி, முதல்வர் அவர்களை காக்கா வைப்பதற்காக தான் வந்தார் என்று நினைத்தேன். அதன் பிறகு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதும் முண்டி அடித்து கொண்டு வந்து அந்த புத்தகத்தை வழங்கியவர் தான் நம்முடைய மருத்துவர். சிலர் அப்படியெல்லாம் இருப்பார்கள், ஆனால் கவித்துவம் மிக்க ஒருவரால் ஒரு சிறந்த கவிஞரை பார்க்கும்போது அந்த முண்டி அடிச்சுட்டு வர்றதுங்கிறது இயல்புதானே. அப்படி முத்தமிழ் அறிஞர் கலைஞர்கள் மீது மிகவும் ஈடுபாடு கொண்ட நம்முடைய மருத்துவர், அப்படிதான் நான் முதல் முறையாக சந்தித்தேன். அதன் பிறகு அவங்க கனிமொழி மேடம் வரும்போதும் சந்தித்திருக்கிறோம், திருவாரூர்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு மீட்னு நினைக்கிறேன், மாநாடு நடத்துனீங்களா எங்க? ஆமாம், அது மாதிரி அந்த நிகழ்வு. இது போன்ற எல்லா நிகழ்வுகளுமே அவருடைய புத்தகத்தை அவர் வழங்குவார், அதையெல்லாம் நினைத்து பெருமைப்படுகிறேன். இங்கே உட்கார்ந்துருக்கும் போது அந்த நினைவுகள் வரும்போது நம்ம இந்த மேடைக்கு ஆப்டான நபர் தானா, இவங்களோடெல்லாம் கவித்துவம் படைத்திட்ட அறிஞர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு என்னை நான் அப்பப்போது பரிசோதனை செய்து கொள்வதுண்டு. அப்போது நான் நினைத்தேன், இன்று மாலை 5 மணிக்கு கிளம்பி ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றோம். அந்த நிகழ்ச்சி தமிழில் பெயர் பலகை மாற்றும் நிகழ்ச்சி. தஞ்சையில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளிலும் அப்பா மெடிக்கல்ஸ் என்று இருந்தால் அப்பா மருந்தகம் என்று மாற்றுவது. இப்படி ஒவ்வொரு பெயர் பலகையும் தமிழில் மாற்றுவது என்று இன்று முதல் பணியாக அதை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அதை துவக்கி வைத்திருக்கிறோம். இது 5:30 மணிக்கு நடைபெற்ற நிகழ்வு. அதன் பிறகு 6 மணிக்கு நம்முடைய தமிழ் யூனிவர்சிட்டி விசி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள், நம்ம அரண்மனையில் இருக்கக்கூடிய அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி முன்னாடி இருக்கும், ஆனால் அது மூடப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது, அது பயன்பாட்டில் இல்லை. அது அந்த பள்ளி வருவதற்கு முன்பே அது முதல் முதலாக தமிழ் யூனிவர்சிட்டியை வந்து அங்கே தான் இயங்கியிருக்கு. எம்ஜிஆர் அவர்களால் அது வழங்கப்பட்டு தமிழ் யூனிவர்சிட்டிங்கிறது அதுவாக தான் இயங்கியிருக்கு, அலுவலகமாக அது இயங்கியிருக்கு. அதன் பிறகு அது ப்ரெஸ்ஸாக மாறி இருக்கு. அந்த ப்ரெஸ்ஸை வந்து லைப்ரரியாக இருக்கும்போது அது மூடப்பட்டிருக்கு, மிகவும் மோசமான நிலையில் அந்த கட்டிடம்.
அதை பார்க்க வர வேண்டும். நீங்கள் அதை நேரடியாக ஆய்வு செய்து தஞ்சை மாநகராட்சியின் மூலமாக அதை புதுப்பித்து கொடுத்தால் அதை நூலகமாக மாற்றி பெருமைப்படுவோம் என்று அவர்கள் கூறினார்கள். அதை 6 மணிக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்துவிட்டு வந்தேன். அதன் பிறகு மேயர் அலுவலகம், இந்த ஸ்மார்ட் சிட்டியில் நடைபெற்ற ஒவ்வொரு ஊர்லேயும் இன்றைக்கு அவங்கள்ட்ட வந்து ஸ்மார்ட் சிட்டியினால் ஏற்பட்ட பலன்கள் நன்மைகள் அதற்கான பேட்டி எடுப்பதற்கு டெல்லியிலிருந்து அந்த குழு வந்திருந்தது. இங்கே சுபாஷ் காந்தி அவர்களுக்கு அனைத்தும் தெரியும். அவர் இங்கே வந்ததுனால எனக்கு ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்கலன்னு நினைக்கிறார். அப்போ நான் அங்கே போய் மேயர் அலுவலகத்திற்கு அந்த பேட்டி கொடுக்கணும். அப்போ அதை கொடுக்கும்போது அதில் ஸ்கிரிப்டை இங்கிலீஷில் எழுதி அதை நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், ஆங்கிலத்தில் எழுதி பேசுனா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்னா, தமிழில் பேசுனா தெரியாதா அப்படின்னு. இது டெல்லியில் ஒழிக்கக்கூடிய குரலாக இருக்கும்னு. ஏன் டெல்லியில் தமிழ் ஒழிக்கக்கூடாதா? அதனால் நான் தமிழில் தான் பேட்டி தருவேன் அப்படின்னு சொல்லி அதை தமிழில் தான் அந்த பேட்டி கொடுத்துருக்கேன். நான் இங்கே அமர்ந்திருந்த போது எனக்கு ஓடிய சிந்தனை அது. அதை முடிச்சுட்டு அடுத்தது இந்த நிகழ்ச்சிக்கு நேரடியாக நான் வந்துட்டேன். அப்போ நான் நினச்சேன், சரி இந்த நிகழ்ச்சியில் நம்ம அறிஞராக இருந்து தான் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை, தமிழ் மீது பற்று இருந்தாலே கலந்து கொள்ளலாம் என்று நான் நினைத்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்து கொண்டு, கவிஞர்கள் வேறு, கவிதை வேறு, தமிழ் வேறு, மொழி வேறு இல்லை, எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது என்று கூறி உங்களையெல்லாம் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்முடைய அருமை சகோதரர் மீனாட்சி சுந்தரம், கவிஞர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு நானும் தஞ்சை மாநகராட்சியும் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி உங்களிடத்தில் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் தலைவர் கலைஞரை பற்றி எழுதியிருந்த கவிதை படித்தேன். நீங்கள் அந்த புத்தகம் வாங்கி படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அது மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருந்தது. அதே மாதிரி நம்ம கவிதை பித்தன் ஐயா அவர்களை பற்றியும் எழுதியிருந்த அந்த வரிகளும் மிகவும் எளிமையாக எல்லோரும் நேசிக்கக்கூடிய வரிகளாக இருந்தது, சுவாசிக்கக்கூடிய வரிகளாகவும் இருந்தது என்பதை கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே நிறைய கவிஞர்கள்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு எந்தவித உதவிகளாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக மேயர் அலுவலகத்துக்கு வந்து விடுங்கள். காலை 11 மணியிலிருந்து மதியம் 2 மணி, மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் நான் அங்கே இருப்பேன். முடியக்கூடிய காரியம், முடியாத காரியம் எதுவாயினும், நீங்கள் மாநகராட்சியில் டாக்ஸ் கட்டுறதுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி குடிநீர் வரி அல்லது வீட்டு வரி இதுக்காக மட்டும்தான் மாநகராட்சியை பயன்படுத்த வேண்டும் என்பது அவசியம் அல்ல. உறுதியாக நான் சொல்வேன், உங்களின் மகனாக இருக்கக்கூடியவன் உங்களுக்கு எந்தவித உதவியாக இருந்தாலும் நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்து, அதனால் உங்களுக்கு எந்த உதவினாலும் உடனே ஆஃபீஸ் வாங்க, எதுவாக இருந்தாலும் செய்து தருவதற்காகத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் என்னை இந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறார்கள் என்பதை கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வர்றப்போ கூட ஒரு யதார்த்த ஒரு நிகழ்வை சொல்லணும். கீழே ராணின்னு ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வரவேற்பு அறையில் நின்றுருந்துருப்பாங்க. வர்றப்போ இந்த மண்டபத்துக்கு கூட்டக்கூடிய ஒரு நபர், க்ளீன் பண்ணி எல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி அங்கே மேனேஜர் இருப்பார். இன்றைக்கி பாலாஜி நகர் பகுதியை சார்ந்தவங்க தான் அவங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட மகள் பேர் சங்கீதான்னு இப்போ வரும்போது என்னை முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா வணக்கம்மா அப்படின்னு சொன்னேன், முறைச்சிட்டே இருந்தது. சரி என்ன ராணி, என் மேலே எதுவும் கோவமா? சரி நான் போயிட்டு வந்துடுறேன், சங்கீதா நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்தேன். ஆனால் அவங்களுக்கு என்ன கோவம் அப்படின்னா, வேற கோவம் இல்லை, அவங்க வந்து என்னை பார்த்து அந்த வேலையை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. நம்மளை வந்து வீட்டில் அவன் பார்க்கலையே அப்படின்ற கோபத்தில் அவங்க நின்னாங்க. அதுதான் உண்மை. நான் வரும்போது வணக்கம் வைக்கிறப்ப அப்படியே கோபமாக பார்த்தது. ஏன் அப்படின்னா, அவங்க வீட்டு பிள்ளையாக நினைக்கிறதுனால முன்னாடி நமக்கு அதற்கான நேரம் இருந்தது. நான் எப்பொழுதும் இயல்பாக இருக்கக்கூடியவன், அவங்களெல்லாம் சந்திக்கக்கூடியவங்க.
ஆனால் அவங்களுடைய கோபம் என்னவா இருக்கு, நம்ம வீட்டுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்க முடியல, நம்ம போய் அங்கே கேட்குறதா அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. அதனால் உங்கள் எல்லோருக்கும் சொல்லக்கூடியது, நான் உங்கள் வீட்டு பிள்ளை தான், ஆனால் ஒவ்வொரு வீடாக வருவதற்கான நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அனைவரும் உங்களை தேவை என்னவோ அதை என்னை நேரில் சந்தித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம், அதை செய்து தருவீர்கள் என்று நினைக்கிறேன். இப்போ நான் வரும்போது அந்த அம்மா அப்படி ரியாக்ட் பண்ணுது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். ஏன்னா அது சிரிச்சிட்டே சொன்னேன். அப்புறம் நான் மேலே ஏறி வரும்போதே அவங்கள்ட்ட சொல்கிறேன், பக்கத்தில் இருக்க மேனேஜர்கிட்ட, அது கோபம் வேறு எதுக்கும் இல்லை, நான் வீட்டில் வந்து என்ன உதவி வேணும்னு கேட்கல, அதுவாக தான் இருக்கணும்னு அது அப்படியே கைத்தட்டி அப்படியே பூரிப்பில் சிரிச்சாப்புல அந்த மாதிரி. அதனால் அனைவரும் பலன் பெற வேண்டும், நன்மை பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பதிப்பாளர் உரை. பதிப்பில் முத்திரை பதித்தவர், தாள் வடிவில் இருக்கும் படைப்புகளை நூல் வடிவில் தருபவர், நல்ல படைப்பாளிகளை வாசகருக்கு அறிமுகம் செய்யும் திருமுகம் ஐயா வானதி ராமநாதன் அவர்களை பதிப்பாளர் உரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். மேடையிலும் எதிரிலும் வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வானதி ராமநாதனின் அன்பு வணக்கம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய உலக பொதுமறையை எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்தில் மயக்கவியல் மருத்துவர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் கவிதை நடையில் பொருள் எழுதியுள்ளது பாராட்டுக்குரியது. முப்பாலுக்கு 3 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இன்று ஒரே நூலாக இப்பொழுது வெளியிடப்பெற்றது. அதேபோல் இன்று வெளியிடப்பெற்ற மருத்துவரின் கவிதை மழை, கவிதை சாரல் ஆகிய நூல்கள் சமுதாய சிந்தனை, காதல், வாழ்த்துப்பா, நகரத்தார் சிறப்பென எல்லாம் இவரது சிந்தையில் கவித்துவம் பெற்று நூல் இழையில் மின்னுகின்றது. அம்மா சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் இந்நூலுக்கு அணிந்துரை அளித்திருப்பது, இந்நூல்களுக்கு அணிந்துரை அளிப்பது சிறப்புக்குரியது. இன்று தலைமையேற்று இந்நூல்களை வெளியிட்டுள்ள திரு சோச்சோமி சுந்தரமையா அவர்கள் எங்களது பங்காளி ஆவார்கள். அவர்கள் இந்த நூல்களை வெளியிடப் பெறுவது மிகவும் பொருத்தமானது. அம்மா அவர்கள் பெற்றுக்கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. மருத்துவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இன்னும் பல நூல்களை படைக்க வேண்டும் என வாழ்த்தி அது வானதியில் தொடர்ந்து வெளியிடப்படும் எனவும் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த 3 நூல்களை எழுதிய நம்முடைய போற்றுதலுக்குரிய மருத்துவர் அவர்களுடைய ஏற்புரை. அழகு தமிழில் மேடைகளில் கோலோச்சுபவர், டீன் ஏஜ் ஆன பின்பும் டீனேஜின் சுறுசுறுப்பு, டீன் ஏஜ் ஆன பின்பும் டீனேஜின் சுறுசுறுப்பு தமிழ் இவரை என்றும் இளமையாகவே வைத்திருக்கும். உயிரை காப்பாற்ற அறுவை அரங்கத்தில் இருப்பார், உயிரை காப்பாற்ற அறுவை அரங்கத்தில் இருப்பார், ஆனால் ஒருபோதும் அரங்கத்தில் அறுவையாக இருந்ததில்லை இவர். தமிழை ஒதுக்குபவர் மத்தியில் இவர் தமிழுக்காக நேரம் ஒதுக்குபவர், பணியாற்றிய மருத்துவக் கல்லூரிகளிலெல்லாம் தமிழை கொண்டாடியவர், பட்டிமன்றம் கவியரங்கம் என்று பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்களிப்பவர் ஐயா, போற்றுதலுக்குரிய மருத்துவர் அழ மீனாட்சிந்திரம் அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். கன்னி தமிழ் வாழ்க. இந்த நாள் ஒரு இனிய நாள், ஏனெனில் 3 குழந்தைகளை ஒரு மருத்துவன் பிரசவிக்கிறான் என்று எண்ணும் பொழுது ரெட்டை குழந்தை அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரே டெலிவரியில் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இப்போ 3 குழந்தைகளாக இருப்பதால் எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் என்பதை விட 3 மடங்கு சந்தோஷம் என்று என்னால் சொல்ல முடியும். ஆனால் இதே நிலைமையில் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் சிறப்புரையாளருக்கு 1 மணி நேரம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம், 8:30 நிறைவு செய்வதாக. ஆனால் அதை துரதிருஷ்டம் என்று சொல்ல மாட்டேன், நாம் செய்த அதிருஷ்டம், 8:30 வரையிலும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினரிடம் நான் தெளிவாக தெரிவித்திருந்தேன், இங்கு இருப்பவர்கள் நிச்சயமாக உங்கள் பேச்சு முடியும் வரை கலைய மாட்டார்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். ஏனெனில் இது
தானாக வந்த கூட்டம், இது நாங்கள் வரவழைத்த கூட்டம் அல்ல என்பதை தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த நிகழ்வில் தனித்தனியாக என்னால் நன்றி சொல்ல முடியாவிடனும், வரவேற்புரை ஆற்றிய வல்லம் தாஜ்பாலை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லுவேன். எல்லோருக்கும் இப்போது பொதுமக்களுக்கு பிடித்தது ஆவின் பால், சினிமா ரசிகர்களுக்கு பிடித்தது அமலா பால், கவிஞர்களுக்கு பிடித்தது தாஜ்பால். அவர் என்னென்னா, எனக்கு வந்து ஆஸ்தான வித்வான்கள் மாதிரி ரெட்டையர்கள் இருப்பாங்க, ராகவ் மகேஷும் வா தாஜ்பாலும். தாஜ்பால் சார் வந்து, அவர் ஒரு நாள் நான் கவிநாதாசன் பேரவை நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நீங்கள் சொல்லணும் அப்படின்னோன்னா லேசாக ஒரு தயக்கம் இருந்தது. சார் காலையிலேயா மாலையிலையா நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டார். மாலையில் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. ஒன்றும் சொல்லலை, அப்போ நான் வந்துடுறேன்னாரு. நான் மாலையில் தான் கேட்குறேன், நிகழ்ச்சிக்கு வந்தப்புறம் என்ன தாங்க உங்கள் பிரச்சனை அப்படின்னு. காலையில் அவங்க பையன் கல்யாணம், கல்யாணத்தை வச்சுட்டு இல்லை நிகழ்ச்சி முடித்து விட்டு அவர் இந்த வந்து நிறைவு செய்துவிட்டு வரவேற்புக்கு வந்திருக்கிறார். இணைப்புரை என்றாலே அது ராகவ் மகேஷத்தான் வைத்திருப்போம். இப்பொழுது இந்த இரட்டையர்களோடு மூன்று நூல்கள் வெளிவருவதால் மூன்றாவதாக கவிஞர் இந்துமணி இணைந்திருக்கிறார். அவர் வந்து நான் பாடல்களை செய்த இவர்கள் அனைவரும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எனக்காக உதவி செய்கிறார்கள் என்பதை நான் முதலில் இந்த அரங்கத்தில் பதிவு செய்கின்றேன். வாழ்த்துறை வழங்குவதற்காக சுபாஷ் காந்தி வந்தார். அவரை மருத்துவர் என்று நான் சொல்ல மாட்டேன், கவிஞர் சுபாஷ் காந்தி தான். ஒரு மனிதன் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று பேர் மாணவர்களாக இருக்கும் பொழுது கவித்துறையில் ஆர்வம் காட்டினார்கள். அதில் இவர் ஒருத்தர். இன்னொருத்தர் தொராசிக் மெடிசனாக இருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பீடியாட்ரிஷியனாக இருக்கிறாரு. பட் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் எந்த மீட்டிங்லேயும் தலையை காட்டலை, எந்த தமிழ் பணிக்கும் வரலை, தலையை காட்டலை. ஆனால் இந்த மனிதன் துடிப்போடு எப்படி வந்து காலேஜில் நம்ம பார்க்குறோமோ அதே தமிழ் உணர்வோடு இவர் வர்றாரு அப்படிங்கிறதுல தான் இவரை நம்ம தேர்ந்தெடுத்து கூப்பிட்றோம். எதுக்கு வாழ்த்துறைன்னு கூப்பிட்றோம்னா, இவர் ஒருத்தர் அந்த தொடங்கிய தமிழ் பணியினை விடாது அவர் செய்து வருகிறார். ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க, அது எப்படி தீவிரவாதி பேரும் மிதவாதி பேரும் இவருக்கு சேர்ந்து வந்ததுன்னு. அது ரொம்ப சிம்பிளுங்க, நோய் எதிர்ப்பு என்றால் இவர் தீவிரவாதியாகவும், தமிழ் என்றால் மிதமாக வீசுகின்ற தென்றலாகவும் இவர் இருப்பார் என்பது தான் சிறப்பு. அதனால தான் அவர் மாநகர நல அலுவலராக இருப்பது நமக்கு மிகுந்த சிறப்பு. நமக்கு திரு கலைவேந்தன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தை பற்றி அம்மையார் அவ்வளவு அழகாக குறிப்பிட்டார்களே, இந்த மருத்துவன் எப்படி எழுதினான் என்று. அந்த சிலப்பதிகாரம் என்பது திருவையாறில் எழுதப்பட்ட கவிதை என்பதை நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். அதுலேயும் திருவையாறில் ஒரு கவியரங்க தலைமை ஒருத்தரால் வர முடியலை. அப்போ நமது கலைவேந்தன் அவர்கள் திடீர் தலைவரானார். நான் திடீர் தலைவரான மாதிரி கவியரங்கத்தில் கல்லூரியில் இவர் திடீர் தலைவரானார். அப்போ நான் சொல்லியிருந்தேன், அலைகடல் ஆக்கிரமித்தது போல் அரங்கத்தை ஆக்கிரமித்த கலைவேந்தா, அவ்வை கோட்டத்தின் இளமை தலைவா, கண்ணகி கனவா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க மனைவி பேர் கண்ணகி தான். சிலப்பதிகாரம் நம்ம பேசும்போது கண்ணகி கனவா என்று குறிப்பிட்டிருந்தேன். அந்த டைமில் சொன்ன சிலப்பதிகார கவிதையை நான் வந்து ஒளிப்பதிவு பண்ணி அம்மாவுக்கு அனுப்பியிருந்தேன். இந்த கவிதையை நான் போடவா புத்தகத்தில் அப்படின்னு. எனக்கு அவங்க உடனே வந்து எத்தனை ஒளிப்பதிவு வந்தது அங்கேருந்து, ஒவ்வொரு இசை அது வந்து கண்ணதாசனுடைய கவிதை இருக்கும், வில்லால் பயனுண்டோ விடுகணைகள் இல்லாமல், சொல்லால் பயனுண்டோ சுவையறிவார் இல்லாமல் அப்படின்னு இருக்கும். ஒரு வில்லை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அம்பு இல்லாமல், அது மாதிரி சொல்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சுவை அறிவோர் இல்லாமல். அந்த சுவை அறிவோராக எனக்கு வந்து முத்தமிழரசி அம்மா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். என்னுடைய அனைத்து புத்தகங்களுக்கும் அணிந்துரை வழங்கியவர் அவர் என்பதில் நான் பெருமை அடைகிறேன். ஏன்னா இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அதை விட எனக்கு முத்தாய்ப்பாக கிடைத்த பெருமையாக நான் நினைப்பது, அவர்களுக்கு 80 ஆண்டு நிறைவு விழாவின் போது ஒரு கவியரங்கத்தை சென்னையில் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு 80வது பிறந்த நாள். அந்த கவியரங்க தலைமைக்கு என்னை அழைத்திருந்தார்கள் என்பது தான் நான் பெற்ற பெற. அவங்களுக்கு என்ன தெரியாத ஆளா, இப்போ நம்ம சுபாஷ் காந்தி சொல்கிற மாதிரி தான், அவர் எனக்கே தெரியாத ஆள் யார் இருக்கான்னு கேட்கும்போது, 80 ஆண்டு காலத்தில் 60 ஆண்டு காலம் இலக்கிய பணி செய்த அவர்களுக்கு அது தெரியாது யார் தமிழறிஞர் என்று. எந்த குதிரை ஜெயிக்கும் அப்படிங்கிறத ஓடும்போதே கண்டுபிடிக்கிறவங்க தான் அவங்க. அதுக்கு இணையாக அந்த வானதி பதிப்பகம், நான் நிறைய தரம் வரட்டா ஜாடமாடையாக கேட்டிருக்கேன்,
அது எப்படிங்க நூல் வெளியிடுவாங்க, எப்படிங்க நூல் வெளியிடுவாங்க, எது மாதிரி வெளியிடுவாங்க அப்படின்னு எதுக்கும் பிடி கொடுக்காமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது உண்மையிலேயே நான் சொல்கிறேன், கவிதையில் நான் எழுதியிருந்தேன், பதிப்பகத்தார் பலர் இருந்தும் பாரினிலே மதிப்போடு வாழ்கின்ற இவரை மனதார வாழ்த்துகிறேன் அப்படின்னு. இத்தனை அவங்களும் வந்து எடுத்த உடனே அதை பண்ணலை. நாங்களும் முதல்ல திருப்பாவை, திருவம்பாவை, திருக்குறள் அப்படின்னு போட்டு ஒரு அங்கீகாரம் கிடைத்த பிறகு என்னுடைய தனிப்பட்ட கவிதைகள் இப்பொழுது வெளிவருகின்றன. ஏன்னா அவங்களும் என்னென்னா குதிரை ஜெயிக்கும்னு முடிவு பண்ண உடனே என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சார் எனக்கு சந்தேகமாக இருந்தது நீங்கள் உண்மையில் கவிதை எழுதுவீங்களா இல்லையான்னு, ஆனால் வானதி பதிப்பகம் போடுறாங்கன்னு தெரியுது சார் நீங்கள் கவிதை எழுதுவீங்க தான் அப்படின்னார். இப்படி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ கற்றாரே கற்றாரே காமுருவர் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பினை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இப்போது இந்த அரங்கத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார், எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் அதை வானதி வெளியிடும் என்று நானும் ஒன்று சொல்கிறேன். வானதி பதிப்பகத்தார் அந்த புத்தகத்தை வெளியிட்ட பிறகு இரு பதிப்பகத்தார் என்னை மிகவும் விரட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் வந்து எப்போவுமே அதே மாதிரி தான், எப்போ போயேன் எனக்கு ராகவ மகேஷ், தாஜ்பால் மாதிரி, இப்போ இந்துமணி சேர்ந்த மாதிரி, எனக்கு கை கொடுத்து நம்பி அவர்கள் கையை கொடுத்தார்கள், அந்த நம்பிக்கையையும் எனக்கு கொடுத்தார்கள். அந்த வானதி பதிப்பகத்திலிருந்து நாங்களும் மாறுவதாக இல்லை என்பதையும் இங்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். என்னுடைய ஆசையெல்லாம் இந்த கவிதை ஒரு பக்கம் இருக்க, மருத்துவத்தை தமிழில் எழுதுவதற்கு ஆட்கள் இல்லை என்று நிறைய ரசிகப் பெருமக்கள் கோரிக்கை வைத்ததனால் மருத்துவத்தை ஒரு புத்தகமாக, ஒரு தமிழ் புத்தகம், மொத்தத்தில் மயக்க மருத்துவத்தை தான் எழுதுவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நிறைய பேர் வயிறு, அல்சர், ஹார்ட் அட்டாக், டயபெட்டிஸ் எல்லாம் இப்போ டாக்டரை விட நோயாளிகளுக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா இந்த ஒவ்வொரு வீக்லி மேகசின் வருது இல்லை, ஒவ்வொரு பத்திரிகையிலையும் வார வாரம் அதை படித்தாலே கொழுப்புனா என்ன, நம்மக்கிட்ட கேட்குறதே நல்ல கொழுப்பு எது சார், கெட்ட கொழுப்பு எது சார்னு கேட்பாங்க. ஆனால் இந்த மயக்க மருத்துவரையும் தெரியாது, மயக்க மருந்தையும் தெரியாது. அதனால் மயக்க மருத்துவத்தை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதை வந்து சரி இதே மாதிரி வானதி வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் என்பதையும் ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சோசோமி சுந்தரம்னு ஒருத்தங்க இருக்காங்க பாருங்கள், சொல்லுக்கு சொல் மீறும் சுந்தரம் அப்படிம்பாங்க. சோசோமி அப்படின்னா சொல்லுக்கு சொல் மீறும் சுந்தரம் அப்படின்னு. இப்போ தலையாய தமிழுக்கு நிலையாய மகுடங்கள் அப்படின்னு ஒரு கவிதை போட்டி நடந்தது. அதுக்கு வந்து கண்ணதாசன் தலைமையில் ஒரு கீழே மூணு பேர் இருந்து மூன்று முப்பெரும் தமிழறிஞர்கள் அதில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த கவிதையில் பொற்குழி பரிசு பெற்றவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். இவர்களை வந்து சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டும் என்று இரண்டு வருடங்களாக தடுமாறி கொண்டிருக்கின்றோம். எனது அலுவல் பணி காரணமாக அவரை அழைக்க முடியவில்லை. அவர் எப்படி வருத்தப்படுவார் அப்படின்னா, இப்போ கூட அப்படி தான் வருத்தப்பட்டாங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், பேசுகிறதுக்கு நேரம் வேணும்னு கேட்பாங்க. அதனால தான் நாங்கள் வந்து அவங்களையும் அம்மாவையும் போட்டோம். இருந்தாலும் இந்திய பங்க்சுவாலிட்டி அப்படின்னு ஒன்று நம்ம வச்சுருக்கோம்ல நம்மளே, அந்த இந்திய பங்க்சுவாலிட்டி படி அது வந்து நேரம் ஆகி சென்று விட்டது. இந்த போதும் இன்று அந்த நேரம் சென்று கொண்டிருப்பதை தெரிய விடாமல் தடுத்து நிறுத்தியவர் இந்துமணி என்ற முறையில் அந்த இந்துமணிக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் அழைப்பிதழில் அவர் பெயர் இல்லாது போனாலும், அழைப்பிதழில் அவர் பேர் இல்லாது போனாலும் பிழையில்லா அவருடைய குரலாலே இப்பேறு அவர் பெற்றார். இங்கே வந்து ஒரு வாய்ப்பு, அது எங்களுக்கும் வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக அவர் பண்ணியிருந்தார். இதில் முத்தமிழரசியோடு எட்டாம் வகுப்பு மாணவனாக நான் இருந்தபோது கம்பன் கவிநயம் என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன். நான் அப்போது எட்டாம் வகுப்பு மாணவன். அப்போ அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அவர்களை தேனியில் நான் முதல்வராக இருந்தபோது சிறப்பு விருந்தினராக அவர்களை அழைத்திருந்தோம். அவர்களிடம் நான் தெரிவித்தேன், அம்மா என்ன இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை உங்களோட யாராவது எட்டாம் வகுப்பு மாணவன் யாராவது பேசியிருக்கானா மீட்டிங்கில்னு கேட்டேன். ஆமாம், புதுக்கோட்டை பாலயா ஸ்கூலில் ஒருத்தன் பேசினான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது புதுக்கோட்டை பாலயா ஸ்கூல் வரைக்கும் தெரியுது, அந்த பையன்தான் நான் அப்படின்னோட அடப்பாவி அப்படின்னாங்க. நான் டீன் அப்ப அதை டக்குன்னு அவங்க வந்து, ஏன்னா எட்டாம் வகுப்பு மாணவனை ஒரு முதல்வராக பார்க்கக்கூடிய வாய்ப்பு அது. அந்த நிகழ்ச்சியை தொடர்பு படுத்திய பிறகுதான் எங்களுக்குள் இருக்கிற அந்த தமிழ் அணுகுமுறை, அதற்கப்புறம் கலைவந்தன், இது வந்து ஒரு நிலைய வித்வான்களாக அவர் இருக்கிறார். அவருடைய அணிந்துரையிலும் எழுதியிருக்கிறார், இந்த பாராளுமன்ற தேர்தல் வரும் வேளையில் அரசியல் கூட்டணி மட்டும்தான் அமைக்க வேண்டுமா, நானும் வானதி ராமநாதனும்
டாக்டரும் ஒரு இலக்கிய கூட்டணி அமைத்திருக்கிறோம். இந்த இலக்கிய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அம்மா, நிச்சயமாக உங்கள் வார்த்தைப்படி இந்த இலக்கிய கூட்டணி வெற்றி பெறும். இங்கு இருக்கிறவர்களெல்லாம் என்மேல் உள்ள அன்பினால் வந்த அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னால் பலதரப்பட்ட மக்கள்கள் இங்கே இருக்கிறார்கள். அதுவும் எங்களுடைய மருத்துவரை தனியாக குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் மருத்துவர் மோகன்தாஸ் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய நூல் வட இந்திய புனித பயணம் என்ற நூல் தமிழக அரசின் சிறந்த நூல் விருதினை பெற்றிருக்கிறது. இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், சந்தைக்கு போன மாதிரியும் ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அவர் நூலாசிரியருக்கு ஒரு விருது கிடச்ச மாதிரியும் ஆச்சு, பதிப்பகத்தாருக்கு ஒரு 10,000 ரூபாய் பரிசு கிடச்ச மாதிரியும் ஆச்சு அப்படின்ன உடனே தான் பதிப்பகத்தார் பார்க்குறாங்க, இந்த நூல்களும் தமிழக அரசின் விருதுக்கு செல்வதற்கான ஒரு முனைப்பாக அவர் எனக்கு கோடு போட்டு கொடுக்குறாரு மோகன்தாஸ். நான் அதில் ரோடு போடுவேன். அவர் வந்து அவருக்கு கிடைச்சதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. அவர் வயதானவர், முதலில் வாங்கிவிட்டார். முதலில் ஓடிய குதிரை அது 2021 அவர் எழுதியதற்கு இப்பொழுது தான் கிடைத்திருக்கிறது. இந்திய பங்க்சுவாலிட்டி 2021 எழுதப்பட்ட நூலுக்கு அப்படி தள்ளி தள்ளியாக வரும். ஆக 2027 எனது நூலும் அந்த விருதினை பெற வேண்டும் என்பதை எனது எண்ணமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி விருது கிடைக்காவிட்டால் வருத்தம் எனக்கு இருக்காது. கிடைக்கும் வரை நான் எழுதி கொண்டே இருப்பேன். அதை நீங்கள் பதிப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது என்பதனால் இந்த எழுதுவதை நிறுத்த வேண்டுமென்றால் உடனடியாக நாம் விருதை வாங்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரின் உரைக்காக வழிவிட்டு எனக்கு பேச வேண்டும் என்ற ஆசைதான். இருந்தாலும் அளவுக்கு மீறி, அதுவும் ராகவ் மகேஷ் எனக்கே கோடிட்டு காட்டினார், இவை அறுவை அரங்கில் வேலை செய்வார், அரங்கினில் அறுவை செய்ய மாட்டார் என்று. நிச்சயமாக அரங்கினில் அறுவை செய்ய மாட்டேன். பொறுமை காத்தவர்களுக்கு நன்றி, வணக்கம். அடுத்து இப்போது நாம் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கிற சிறப்புரை, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையின் அற்புத கவிஞர், நாடறிந்த பேச்சாளர், இலக்கியமும் ஆன்மீகமும் இணையில்லாத இவர்தம் உரையின் அங்கங்கள். இணையத்தில் வளம் வரும் இவரது உரைகளெல்லாம் இதயங்களை கவரும். ஊரடங்கு காலத்தில் எங்களுக்கு புது உலகை திறந்து வைத்த அற்புத மனிதர் ஐயா, போற்றுதலுக்குரிய பொற்கிழி கவிஞர் சோசோமி சுந்தரமையா அவர்களை ஆழ்வார்களும் கண்ணதாசனும் என்கிற தலைப்பில் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம்.